राधे कृष्णा अड़ियन प्रिया ऐयप्पन नमस्कार रोम अरमान और ना उ कुछ नेर नम्बे नाम जपते पीसलानुटे उ नम हरे राम हरे राम 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 हरे कृष्ण 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 हरे हरे कलियुग महामंद्र मूल मंद्रते चलो नाम चलो நிறைய பேருக்கு கேள்விகள் எல்லாம் ஏன் இதை நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் ஒரு கோடி நாமா இப்போ ரெண்டு வாரத்தில் பண்ணிட்டோம் 27 லட்சத்துக்கு மேலே பண்ணிட்டோம் ஒரு கோடி நாமா பகவானுடைய சரணகமலங்களில் போடணும்னு ஏன் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம் ஏன் ஜி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நாமா சொல்கிறதுங்கிறது நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி ஏகாகிரகமாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நாமா தான் ஒரு ஹேது நீங்கள் கவனிச்சிருப்பேன் நம்ம காலம்பரம் எழுந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டோம் விளக்கேற்றிட்டோம் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அவசர அவசரமாக போய் தீபத்தை ஏற்றிட்டோம் ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே சமைச்சுட்டுருக்கோம் சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும் லலிதா சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும் விஷ்ணு சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும் இப்படி தான் போயின்னு இருக்கு இல்லையா அப்போது நம்மளுடைய இந்த பரபரப்பான வாழ்க்கையில் அடுத்து 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 நம்ம போயின்னு இருக்கும்பொழுது நம் மனமானது நம்மளை தெரியாமல் ஒரு ஆங்ஸைட்டி உள்ள பில்டப் ஆகுது அந்த ஆங்ஸைட்டினால் என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டை அனுபவிக்க மறந்துடும் எது நிகழ்காலத்தை அனுபவிக்க மறந்து நாம் ஒன்று இறந்த காலத்தை பற்றி நினைக்கிறோம் பாஸ்ட் டென்ஸு இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ் அடுத்ததை பற்றி எதிர்காலத்தை பற்றி நிகழ்காலத்தை நம்ம அனுபவிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிண்டு தான் இருக்குது அதற்கு ஒரு மா மருந்து தான் நாமஜபம் நாமஜபம் பண்ணுறதுக்காக நான் வந்து கட் பண்ணுறச்சே பண்ணுறேன் சமைக்கிறச்சே பண்ணுறேன் அதெல்லாம் கணக்கே இல்லை ஒரு இடமாக உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போகும் அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஊட்டச்சத்து மாதிரி ஒரு டானிக் அதெல்லாம் தான் இப்போ கூட நிறைய பேர் ஃபீட்பேக் அமைச்சிருந்தான் ஜி இந்த நாமஜபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மனசில் ஒரு அமைதி எப்பொழுதுமே இருக்குது ஒரு ஆனந்தம் இருக்குது அதை சொல்லி தெரியப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நாம ஜபம் என்னத்துக்காக பண்ணுறோம் நம்மளுடைய மனமானது அப்படியே தாவிண்டே இருக்க குரங்கு போல இருக்கிற அந்த மனத்தை ஒரு இடத்துல உட்கார வைப்பதற்காக சரி இது இது யூஸ்வலாக நீங்கள் நிறைய கேட்டிருப்பீள் பிரவச்சனத்தில் ஒரு ஒருத்தர் சொல்கிறது இந்த மர்க்கடை நியாயமும் மார்ஜரி நியாயமும் பூனைக்குட்டியை போலவும் குரங்கு குட்டியை போலவும் நாம் பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கிறத விட ரெண்டும் சேர்ந்தே முதலில் குரங்கு குட்டியை போல பிடிச்சிக்கணும் இல்லையா இது தாயை பிடிச்சிக்கணும் குரங்கு குட்டி தாயை பிடிச்சிருக்கும் ஏன்னா விழுந்துடுவோமோன்ற பயம் இருக்கும் அதுக்கு அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த பிடிப்பில் தான் இருக்கும் அதே போல் நம்ம நாமாவை பிடிச்சுட்டோம்னா நம்முடைய நினைவு எல்லாம் அந்த நாமத்தில் நாமத்தில் இருக்கும் பொழுது அந்த நாமா என்ன பண்ணும் தெரியுமா ஒரு கட்டத்தில் பூனை எப்படி தன்னுடைய குழந்தையை எடுத்துன்னு போகிறதோ பூனைக்குட்டியை எடுத்துன்னு போகிறதோ அதே போல் நம்மளை அது பகவானிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நிச்சயமாக இது பரிபூர்ணமாக ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் சொல்கிறது நாமா சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நாமா வேற இல்லை நாமி வேற இல்லை உங்களுக்கு தெரியும் நாமியை விட நாமா பெருசுன்னும் தெரியும் துவயாட்சரம் சொல்லுங்கள் ராமாவை சொல்லுங்களேன் ராமா ராமா என்று சொல்லும்போது கம்பர் கூட என்ன சொன்னார் பாபமெல்லாம் சிதைந்து தேஞ்சிடும் ஜென்மமும் இமே அடுத்த ஜென்மாங்கிறதே இல்லை சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் மாமா சொல்லிச்சு ராமா அந்த ரெண்டு அக்ஷரம் கிருஷ்ணாங்கிற அக்ஷரத்தை சொல்லும் பொழுது நம் மனமானது அந்த கிருஷ்ணனுடைய அந்த சரணகமலத்தில் போய் சேரணும் நம்ம அந்த முக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு குறிக்கோளோடு கிருஷ்ணனை பற்றி நம்ம நினைக்கிறச்சு என்ன ஆகும்னா அவன் வந்து ரகசியமாக உள்ளே வந்து புகுந்துடுறான் ஆல்ரெடி உள்ள அந்தரியாமே இருந்துன்னு இருக்கான் கர்கர் நாமம் சொல்கிறச்சே அந்த நாமகரணம் பண்ணுறச்சே நாராயணத்தில் நம்ம நிறைய பார்த்தோம் அது என்ன சொன்னார் கர்கர் இவன் இவனை நேசிப்பவர்களை இவன் ஒருபோதும் கைவிட மாட்டான்
இவனிடத்துல துவேஷம் கொண்டால் அவனை அவரை நிகிரகம் செய்து விடுவான். இவனோடு சேர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் ஆனந்தம்தான். அதே போலவே அந்த கோபர்கள் கோபிகள் கிருஷ்ணன்தான் சர்வம்னு நினைச்சுட்டா. அவ அந்த ஸ்தூல சரீரத்தோட கிருஷ்ணா கிருஷ்ணா வைகுண்டம்னு சொல்றாளே அது என்னன்னா, அந்த ஸ்தூல சரீரத்தோடு அவர்களுக்கு அந்த வைகுண்ட தரிசனத்தையும் காட்டிவிட்டார். அப்ப ராமா கிருஷ்ணா என்கின்ற அந்த இரண்டு நாமமும் கலியுக நாமமாக கருதப்படுறது. லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா கோடிக்கணக்கா சொன்னா போறோம்னா அது அது கோடிக்கு அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. அந்த அந்த நமக்கு அந்த ஒரு ஹேபிட் வந்துருத்த நாமா சொல்ல 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 இந்த நேரம் ஆனால் நம்ம நாமா சொல்ல விளக்கேற்றி வச்சுட்டோம். ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நாமம் ஜபிக்கணும்னு அந்த ஒரு ஹேபிட் வரும்பொழுது ஒரு நாள் நம்மளால செய்ய முடியலனாலும் அந்த நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பிரஜை சொல்லும், நம்ம நாமம் ஜபிக்கலையே. அந்த நாம ருச்சி வந்துடுத்துன்னா தியாகராஜ சொன்னார், ஏமி ருச்சிரா ராமா, ஏமி ருச்சிரா. காஃபியில் சக்கரை பாதியாக்கினாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நிச்சயமாக நமக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் கேட்குறோம், நிறைய பேருக்கு வர்றதுன்னு. அந்த நேரத்தில் நான் ஹாசியமாக சொல்கிறது, நீயே நாமாவை சொல்லுங்களேன், அதுவே உங்களுக்கு திருத்திக்குமே. என்னத்துக்கு காஃபியில் சக்கரை இல்லைன்னு குறப்பட்டுக்கிறேன். நிச்சயமாக அதை நீங்கள் பரிபூர்ணம் அனுபவத்தில் அதை தெரிஞ்சுக்கலாம். நாமாங்கிறது ராமநாமாவே சிவபெருமான் பார்வதி தேவியினிடம் சொல்வதாக, ஸ்ரீராம ராம ராமே தீர மீராமே மனோரமே சஹசிரநாமத்தையும் ராமநாமராணி. சிவபெருமான் இன்றளவும் காசியில் அங்கு ஜீவனை துறந்த அந்த அந்த சரீரம் அந்த அந்த கர்ணத்திலே இந்த மந்திரம்தான் ராமா ராமா என்று சொல்வதாக ஐதீகம் இல்லையா. இந்த ராம அக்ஷரம் சிவபெருமானுக்கு வில்வத்தளங்களில் ராமா என்று எழுதி தானே அர்ச்சனை பண்றாங்க. அவ்வளோ ஒரு மேன்மையான அந்த ஒரு ரெண்டு அக்ஷரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ராமான நம்மளுடைய மனக்கண்ணில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மரியாதா ராமன் புருஷோத்தமன் அந்த தசரத நந்தனன் அப்படி வந்து நிற்பர். சத்தியம் சத்தியம் ஏவ ஜெயதே, சத்தியம் மட்டுமே ஜெயிக்கும்னு ஏகபத்தனை விரதனாக இருந்த அந்த ராமன் நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்று சொன்னால் எப்பொழுதுமே ஆனந்தம், என்ன வித சிச்சுவேஷன்லையும் ஆனந்தம். எந்த அளவுக்குன்னா பாரத போர் முடிந்து காந்தாரி சபிக்கிறார் கிருஷ்ணனை, என் குலம் அழிந்ததை போல உன் குலம் அழியும் என்று காந்தாரி சபித்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த மெல்லிய புன்னகை அந்த அதரத்திலிருந்து நீங்கவில்லை. எல்லாராலையும் முடியுமா? சிசுபாலன் 99 தடவை இகழ்ந்து பேசும் பொழுது கூட பொறுமையாக இருந்த கிருஷ்ணன், அர்ஜுனனுக்கு சாரதியாக பணிபுரியும் பொழுது அர்ஜுனன் இங்கு போ அங்கு போன்னு சொன்னா காதுல விழாது. நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. முதல் தடவை அதை நம்ம படிக்கும் பொழுது கண்கள்லேருந்து அஸ்ரு அப்படி வருது. அந்த சாரதித்துவம் பண்ணும்பொழுது எங்கேயும் அங்கேயும் போனமே அந்த காலணி அணிந்த காலினாலே அவ கிருஷ ணனை டைரக்ட் பண்ணுறானே அர்ஜுனன். அந்த காட்சி இங்கும் அங்குமாக ஓட்டுவதற்கு சாரதித்துவம் பண்ணுறச்சே அந்த சாயங்கால வேளையில் அந்த குதிரையெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு தண்ணி குடிக்க பண்ணி கிருஷ்ணன் அப்படி முகத்தை நீரை அப்படி எடுத்து அள்ளி முகத்தை அலம்பறச்சே அந்த கோடுகள், அது மட்டுமா அம்புகள் அங்கும் இங்குமாக வந்து சிதறி அடித்து கிருஷ்ணனிடத்துடைய அந்த முகத்திலே வந்து இன்றும் பார்த்த சாரதியாக பார்த்துட்டுருக்கோம். தழும்புகள் எளிமை சௌசீல்யமாக சௌலபியமாக இருக்கின்ற ஒரு கதாபாத்திரம்னு நீங்கள் சொல்லுங்கோ இல்லை அவதாரம்னு சொல்லுங்கோ பூர்ண அவதாரம் சொல்லுங்க என்னவானாலும் சரி நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதான். திருக்கோளர் பெண்பிள்ளை ரகசியத்தில் யான் சத்தியம் என்ஜெயனோ கிருஷ்ணனை போலேன்னு 16 வாக்கியத்தில் இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம் நிறைய. கிருஷ்ணனை பற்றி சொன்ன பொய்யெல்லாம் தனக்காக இல்லை மற்றவரோட நன்மைக்காக, நாகம் பக்ஷிதவா நம்பான்னு சொல்லி வாயை திறந்து காட்டி 74 லோகத்தின் தாய்க்கு காட்டினான். அவனுக்கு என்ன, எல்லா இடங்களிலும் சென்று அந்த வெண்ணை காடும் கிருஷ்ணனாக எல்லோரையும் குதூகலமாக சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தான். அதனால்தான் பாகவதத்தில் பிரம்மர கீதத்தில் கோபிகள்லாம் சொல்கிறா, வண்டை பார்த்து சொல்கிறான்,
இப்படியே எங்களை எல்லாம் சந்தோஷத்தில் மூழ்கடித்திருந்த அந்த கிருஷ்ணன் என்ன இருக்கான், நாங்கள் மதுரா நகரத்துக்கு போயிட்டோம், எங்களை மறந்துட்டானா? அவன் இருக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தானே இருந்தது. அது அந்த அந்த தவிப்பு, ஒருத்தர் போயிட்டேன்னா அந்த போயிட்டாளேங்கிற தவிப்பு இருக்கு, அது எப்போ இருக்கும்னா அவர்கள் மேலே உண்மையான அன்பு இருக்கும் பொழுது. அப்போ ராமன் கிருஷ்ணன் என்ற அந்த பூர்ண அவதாரமான பகவானுடைய ரெண்டு அவதாரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கணும், எளிமையாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும். போற்றுவார் போற்றட்டும், தொற்றுவார் தொற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே நட்டும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னு போயிட வேண்டியதான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபிலாசபி இல்லை கிருஷ்ணன் வாழ்ந்து காமிச்சது. தன்னுடைய வம்சம் அழிய போறது இருந்தாலும் பரவாயில்லை, என்ன ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, யார் வேணா என்ன வேணா சொல்லி போட்டான், சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான், சொல்றவா சொல்லிட்டு தான் இருப்பான். யாரு யாருக்கான்னு அந்த குத்தம் சொல்லணும்ன்ற அந்த டெண்டன்சி இருக்கா இருந்துன்னு போட்டோம், ஜஸ்ட் இக்னோர். குடும்பத்திலேயே மருமகளா இருக்கட்டும், மாமியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் குத்தம் சொல்லியிருந்தா இருப்பா, உடனே நம்ம என்ன மனசுல நினைச்சுக்கணும் தெரியுமா, எப்பொழுதுமே இது சொல்றதுன்ற அணி அவன் மனசுல நம்ம சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளை பார்த்த உடனே ஒருத்தர் கோவம் வருது, நம்மளை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன அர்த்தம், நம்மளையே அவன் நினைச்சுட்டு இருக்கா, பகவானை வச்சுட்டு இருக்க இடத்துல நம்மளை வச்சுட்டு இருக்கான், சந்தோஷப்பட்டுக்க வேண்டித்தான். சிலர் அவசியத்துக்கு மட்டும் நம்மளை பாப்பா, அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிடுவா, அப்பொழுதும் இதுதான் சொல்றது, அவசியத்துக்கு மட்டும் போய் கேட்கறானே, என்ன பகவானுடைய அந்த ஒரு லெவல்ல உங்களை வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் என்ன வந்தாலும் நாமாவை விடாமல் நாமம் என்கின்ற தோணி இந்த சம்சார சாகரத்தில் நம்ம பகவானோட சரணகமலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் கண்டிப்பாக. பெண்களாலும் நாம ஜபம் பண்ண முடியும். நமக்கு மாதுருகா, நமக்கு உதாரணம் யாரு? சாரதா தேவி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாட்சாத் அம்பாளாக வழிபட்ட தன்னுடைய துணைவியான சாரதா தேவி 100,000 நாமா செய்வதா சொல்வதாக சொன்னதாக கேள்விப்படும் பொழுது நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப நேரம் அவர்களுக்கு மட்டும் எப்படி வந்தது? நமக்கு உதாரணமா இத்தனை பேர் இருக்காளே. அதனால நாம ஜபம் பண்றதுங்கிறது ரொம்பவும் முக்கியம். அதுவும் இன்றைக்கு மோக்ஷா ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, முக்கோடு ஏகாதசி, நம்ம வந்து குருவார் ஏகாதசியிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏகா ஏகத்வசி, ஏகமாக நினை, எதை பகவானை நினை, பகவானை நினைக்கிறதுக்கு நாமா சொல்லி நாமா சொல்லி நாமமே நாமியாக மாற நம் மனதிலே சந்தோஷம் மலதழும். நாமா சொல்லி முடிச்சுட்டு பாருங்கோ அந்த டிஃப்ரென்ஸ், அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த நாமா தான் நம்மளுடைய மனசில் இருக்கிற அந்த அழுக்குகள் இருக்கு இல்லையா, ஆறு விதமான மலங்கள் இருக்கு, அழுக்குகள் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைப்பது, அதையெல்லாம் துடைத்து எறிவது நாமாதான். அந்த நாமா நம்மளை சுத்தப்படுத்தும் போது நம்ம உள்ளற்கு அந்தந்த அந்தர்யாமி மிளறுவார். இது பிரத்யக்ஷமாக அனுபவப்படப்போ அனுபவத்தில் கண்டறிகின்ற விஷயம். அதனால் நிறைய நாம ஜபம் செய்வோம், நாமாக்கள் எல்லாம் பகவானுடைய சரணகமலத்தில் போடுவோம். லோகம் க்ஷேமமாக இருக்கட்டும், சர்வே சந்து நிராமயக, யாருக்கும் ஒரு நோயும் வரக்கூடாது, எல்லாரும் அயல் ஆரோக்கிய சக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராதே கிருஷ்ணன்.